உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். சுமங்கலி பூஜையை இவ்வளோ பெருசா பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு அசத்திட்டீங்க. என்னையும் மறக்காம இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் பண்றோம், உங்களை கூப்பிடாம எப்படி? எப்பவுமே என்ன நீங்க உங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானும் ஃபேமிலியோட வந்திருக்கேன். வரும்போது ஃபிளெக்ஸ பார்த்தேன், பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த காலத்துல குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இல்லாதப்போ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே ஃபிளெக்ஸ் வச்சிருக்கீங்க பாருங்க. மக மருமக எல்லார் பேரையும் போட்டு ரங்கநாயகி குடும்பத்தாருன்னு பார்க்கவே சந்தோஷமா இருக்குமா. என்ன சொல்றீங்க மேடம்? ஃபிளெக்ஸ் தான் சொல்றேன், பார்க்கலையா நீங்க? பார்த்தேன் மேடம். எங்க நீங்க கலெக்டர் மாவை கூட்டிட்டு போங்க, அப்புறம் மேடம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். நோ ப்ராப்ளம். வாங்க மேடம், வாங்க சார். அம்மா சொன்ன கேளுமா, இங்க உட்காருமா. அம்மா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. அம்மா சக்தி எப்படிமா இருக்க? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ம், நல்லா போயிட்டு இருக்கு மேடம். இது உங்க அம்மா தானே? அம்மா வணக்கம்மா. வணக்கம் மேடம். நீங்க போய் உட்காருங்க, போங்க. ஓகே வாங்க வாங்க போங்க. என்ன மாமியாரே, ஃப்ளெக்ஸ் எப்படி சும்மா ஆதரது இல்ல? ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? இந்த ஃப்ளெக்ஸ மாத்தினது யாரு? குழந்தை. இன்னுமா தெரியல நான் யாருன்னு. சாக்ஷாத் இந்த ஃபேமஸ் சக்தி. ஏய் இவ்ளோ திமிர் இருக்கு உனக்கு? இப்ப தெரியும்டி உனக்கு, இப்ப தெரியும். நான் கலெக்டர் கூட இருக்கேன், உங்களுக்கெல்லாம் 5 நிமிஷம் டைம் தரேன். இவே இனிமே இங்க இருக்க கூடாது, இவ்வளவு தூக்கி வெளியே போட்டுவாங்க. அம்மா நீங்க இங்க இருங்க, நான் வந்துடுறேன். பாத்துக்கோ. என்னங்கடா என்ன? மேடம் யாருன்னு தெரியும்? பாஸ், உங்க ஒய்ஃப் தானே? அப்போ நான் முதலாளினா இவங்க? அவங்க முதலாளி அம்மா. அது இவங்க தான் எனக்கு விஐபி. இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், புரியுதா? தோ போறாளே, அவ சொன்னானு மேடம் ஏதாவது பண்ணீங்க? அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோம் பாஸ். நீங்க தானே இந்த வீட்டு முதலாளி, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்க பாஸ். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அம்மா வாமா போலாம். இல்ல சக்தி, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க இன்னொரு நாள் வரோம். நீ வா. அம்மா அதான் சொல்றாள்ல, வாங்க உள்ள வாங்க. துர்கா உள்ள கூட்டிட்டு வாமா. வாங்க முதல்ல உட்காருமா. உட்காருமா. வேண்டாமா சக்தி,
ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அம்மா, ஒரு பிரச்சனையும் வராது. நீ இங்கதான் உட்காரணும். என்ன ஆனாலும் சரி, யாருக்கு என்ன சொன்னாலும் சரி, நீ இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க கூடாது. புரியுதா? உட்கார உட்காருமா. வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. ஏண்டி உட்காரு, சொன்ன கேளு. உட்காருமா. மீனாட்சி அம்மா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? என்ன நடக்குதுக்கே, எப்படி முறுக்கிக்கிட்டு போறாரு பாத்தியா? அந்த மீனாட்சியையும் சக்தியையும் இன்னைக்கு செம காட்டு காட்ட போறாரு. சூப்பருக்கா, வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கே காண்டாவதுக்கா. ஒரு பக்கம் அவனுங்க வெற்றி குரூப்பு, இந்த பக்கம் சக்தி. அத்தனை பேரையும் மாமா பிடிச்சி தொங்க விட போதுன்னு நினைக்கிறேன். சக்தி, இப்ப ஏன் இவளை இங்க உட்கார வைக்கிற? இந்த ஆள் எதுக்கு கத்துறாரு? விடுங்கத்த, சண்டை போட்டு போகட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? எப்படியோ அந்த சக்தி அசிங்கப்பட்டா சரி. எங்க அம்மா இங்க உட்காந்தா உங்களுக்கு என்ன? சக்தி, ஒரு நிமிஷம், உங்களை நான் எங்கயோ பாத்திருக்கேனே. அதுவா? என் புருஷனை இந்த ஊருக்கே தெரியும். இவரு இந்த ஊர்ல முக்கியமான ஆளு, அதனால நீங்க பாத்திருக்கலாம். சூப்பரா சொன்னக்கா. இல்லையே, வேற எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ, அந்த மாறு வேஷத்துல வந்து அரெஸ்ட் ஆனீங்களே. ஆமா மேடம், இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஆமா, நீங்க எப்படி வெளியே வந்தீங்க? ஆச்சரியமா இருக்கு. இத பாருங்க, நீங்க கலெக்டரா வேணா இருக்கலாம், அதுக்காக பொது இடத்துல இந்த மாதிரியா கேப்பீங்க? நீங்க புஷ்பா தானே? கா, உன்னையும் கலெக்டர் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. புஷ்பா, நீங்க தானே சக்தியோட அப்பா கூட பேசுறீங்க? மூத்த சம்சாரம் இருக்கும் போது இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது லீகலா தப்பு. எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. கா, வாக்கா. ஆமா, பெரிய மூத்த சம்சாரம். வாங்கறல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.